தமிழ் இது நம்ம சேனல் இணை வந்து என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரானி இல்லை ஈவில் லேண்ட் தான் விளாட போகிறோம். என்னடா சொல்கிற ஈவில் லேண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கிரானிக்குள்ளே ஈவில் லேண்ட் விளாட போகிறோம். ஆமாம், இன்றைக்கி வந்து கிரானி சாப்டர் டூவில் ஈவில் லேண்ட் வெர்ஷன் விளாட போகிறோம். ரெண்டு கேமுமே சும்மா ஒர்த்தாக இருக்கும், இது ரெண்டுமே கலந்த மாதிரி உள்ள கேமு. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஈவில் லேண்ட் வருமானு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் ஏற்றின ஈவில் லேண்ட் டூன் போட்டிருந்துச்சு, கிரானி சாப்டர் டூ ஈவில் லேண்ட்னு போட்டிருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஏற்றிட்டேங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி தரமான சம்பவங்கள் இருக்குது. இன்றைக்கி என்ன இந்த கேமை இப்போ தான் நான் முதல் தடவை விளாடவே போகிறேன், எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, சும்மா ஏற்றிட்டேங்கண்ணா. சரி ஓகே, இன்றைக்கி விளாட போகிறோம். அப்புறம் வந்து வேற என்ன, ஓகே ஃபுல் ஸ்க்ரீனு வா எங்க ஈவில் நண்ணுங்க அப்படி. ஆமாங்க, ஈவில் நண்ணு இதில் எங்க அப்படியே வீடு ஈவில் நண் மாதிரியே இல்லை. இங்கே பாருங்கள் அந்த டிசைனு, அப்புறம் அந்த கதவு இருக்குல்ல, அந்த பிங்க் கலர் கதவு, அந்த ஒரு டாய்ஸ் ரூமில் கூட அந்த கதவுலாம் இருக்கும், அந்த மாதிரி கதவு போட்டிருக்கானுங்க. ஆஹா, அப்படியே ஈவில் நண் தாங்க. ஓகே, கிரானி அப்போ நான் பார்க்கணுமே. கிரானி எங்க, என்னடா இது கிரானியோட வீடு. அங்கே பாருங்கள் ஈவில் கிராண்ட்பா. என்னங்க இவன் குதிரை மாதிரி இருக்கான். ஓ, அந்த மூஞ்சில் இந்த மாஸ்க் போட்டிருக்கான் நாட்டுக்கு. சரி, ஓ, அந்த ஈவில் அண்ட் மாஸ்க் போட்டிருக்காங்க. சரி ஓகே, இப்போ வந்து வேறு எங்கே போகலாம். ஓகேங்க, இது ஓல்டு வெர்ஷனா நியூ வெர்ஷனா? நியூ வெர்ஷன் தான். ஓகே, இப்போ ஏதாவது ஆஹா கிளை வந்துட போகுது. நினச்சேன்டா கிளவா, வா வா வா, நான் அடிக்கிறதுக்கே அங்கேயிருந்து ஓடி வரான் பாருங்க. சரி ஓகே, நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுவோம், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு மறந்துருச்சு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். அடி கிளவி வந்தவொடனே அடிச்சிருச்சு. ஏங்க கிளவியை பார்த்தீங்களா, ஈவில் அண்ட் மாதிரி இருக்குது. ஐயோ, வந்த உடனே அடி வாங்குறேனே அடச. ஓகே, நம்ம ஒரு ட்ரிக் பண்ணுவாங்க, நம்ம ஒரு ட்ரிக் பண்ணலாம். என்னென்னு தெரியுமா, நான் ரொம்ப நாள் கழிச்சு இது ட்ரை பண்ண போகிறேன். என்னென்னு பார்ப்போம் வாங்க. கிரானியை வந்து எப்படி சாவடிப்பது, ஈஸியான வழியில் எப்படி சாவடிப்பதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிரானி அப்படி இல்லைன்னா கிராண்ட்பாவை. ஆஹா, ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த ட்ரிக்கு பண்ணி. ஓகே, பண்ணிடுவோம். இன்றைக்கி முதல்ல டோரை ஓப்பன் பண்ணவும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும். பொருள் எடுத்து வயிற்றில் குத்துமிஞ்சி. சரி ஓகே, இப்போ என்ன இருக்கா, இங்கே ஏதாவது பொருள் கிடச்சா போதுங்க, பொருள் எடுத்துடலாம். பொருளே இல்லை, இங்கே பொருள் கிடைக்க மாட்டேங்குது. இது சைட்ல மேலே போய் பொருள் எடுத்துக்கலாம். பொருள் வேணும் ஐயா, பொருளே இல்லைங்க. இங்கே ஈவி மேலே வேறு கிரானி இருக்கும், பார்த்துருக்கணும். இங்கே இருக்க பொருள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போயிட்டு கீழே போட்டு அந்த உங்களுக்கு இதுக்கு ஒரு சில பேருக்கு பேருக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வாங்க பார்ப்போம். இப்படி பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுனா, அப்படியே அவ்வளோங்க ஒப்பன ஒளி. அட கிழவன், அடச்சே திருட்டு கிழவங்க இவன், திருட்டுத்தனமாக வந்து அடிச்சிட்டான். அப்புறம் வந்து கெட்ட வார்த்தையை பேசியிருப்பேன், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. சோப்பா, எவ்வளோ தொல்லையை கொடுக்குறாங்க வீட்டில். சரி ஓகே, வந்துட்டேங்க திரும்ப. வந்து என்ன பிரச்சனைனா, அப்போ வீட்டில் கூப்பிட்டாங்க, அப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ விளாடுவோம் நம்ம. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு வந்தால் விட மாட்டுறாங்க. சரி ஓகே, நம்ம விளாடுவோம். ஓகேங்க, இப்போ இங்கே போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஓடிடணுங்க. இதுக்கெல்லாம் வந்து பட்டுன்னு அடிச்சிடுவோம், பட்டுன்னு அடித்தா நம்ம பொட்டுன்னு போயிடுவோம். அதனால சொல்லிட்டு இப்போ இந்த ட்ரிக்கை நான் பார்த்துட்டு தான்டா சாவேன். ஓகேங்க, இப்போ இந்த சீக்கிரம் வரட்டும். வாட வர வரான், கிளவனா கிளவியான்னு தெரியலையே. கிளவன் வரான், இப்போ கிளவி பின்னாடியே வருதா. ஏ, கிளவனுக்கு எப்படா காது கேட்குது. சரி, இப்போ ரெண்டு பேரும் சாவு போகிறாங்க ஜோடியாக, தெரிஞ்சது தான். போடு, ரெண்டு பேரும் செத்துட்டார்களே. நம்ம செத்ததுக்கப்புறம் இதில் தான் வச்சுவீங்க, ரெண்டு பேரும் வேலையை கட்டுவானுங்க. ஏங்க பாருங்க, ஈவில் நன் மாதிரியே இருக்குங்க. ஐயோ, ஈவில் நன்னோட மூஞ்சி, அப்புறம் கிரானியோட அழுக்கு பல்லு, ரெண்டுமே கன்றாவியால் இருக்குது. சரி ஓகே, மேலே போவோம். எங்க இப்போ பார்த்தீங்களா எப்படி செத்துட்டானுங்க. நீ ரொம்ப நாள் ஆச்சு அப்பா. மெமரி ஸ்ப்ரிங் பேக். அதாவது 2019லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கவனம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சுங்க அப்போலாம். ஏன், நிறைய பேருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். இப்போ தான் நம்மளை கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் 2019ல் உங்களுக்கும் வந்து சரியான ஒரு இயராக இருந்திருக்கும். 2019 கோவிட் டைமில், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே கோவிட் டைமில் வந்து, அதாவது ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே ஒரு சொர்க்கமாக இருந்திருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் வந்து வாழ்க்கையிலே பெஸ்ட்டான ஒரு வருஷம்னா 2018, 2019, 2020. கோவிடும் கோவிடுக்கு கொஞ்சம் பின்னாடி 2018, இதெல்லாம் வந்து மறக்க முடியாத நாளில்.
அந்த டைமில் தான் அந்த கிராணி விளாண்டுருந்தோம் நானும் என் நண்பனும், ஞாபகம் வச்சுங்க. இது கேமுக்கெல்லாம் நாங்கள் பயங்கரமாக பயப்படுவோம் அந்த டைமில், நான் என் தம்பி எல்லாருமே பயப்படுவோம். அப்போ முதல் முதல்ல நான் தான் இந்த கேமை முடித்தேன், அந்த கேங்லேயே நான் தான் முடித்தேன். அப்போ முடிக்கும் போது எல்லோரும் என்ன சொன்னானுடைய, நீ ப்ரோ பிளேயரா வேறு லெவலில் பண்ணுறடா அப்படின்னானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு இந்த கேமிங் தோலோட தமிழோட வரலாறு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு ஒன்று தெரிஞ்சிச்சு. அப்போ தான் இங்கே சித்தி ஒத்தவங்க இருந்தாங்க, அவங்க டேபிளை வந்து நான் அவங்க டேப் வச்சுருந்தாங்க, ஒரு டேபு அவங்க டேபிள் நான் தான் அவங்க ஃபோன் வச்சுருந்தாங்க, டேபு வச்சுருந்தாங்க அந்த டைமில். அப்போ வந்து முதல்ல அந்த கிரேனி வர வந்து வெயிட் பண்ணுவோம், அதுவரை நான் என் கதையை சொல்லிகிட்டு இருக்கேன். அது பார்த்திங்கன்னா அப்போ வந்து நான் டேப் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அவங்கள்ட்ட டேப் அது வந்து அவங்க பேருக்கு தான் அவங்க டேப்பாக நான் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து ஏதோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு சொல்லி அவங்க ஏற்றி வச்சுருந்தாங்க. அவங்க எதுக்கு ஏற்றி வச்சுருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு சீரியல் பார்க்குறாங்கன்னா அதை வந்து டவுன்லோட் பண்ண மாட்டாங்க, அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வைப்பாங்க. அவள் தான் நான் கேட்டேன், என்ன இது என்ன சித்தி இது ஏதோ புதுசாக இருக்குன்னு கேட்டால், இது ஸ்க்ரீன் ரெக்கார்டரா, நம்ம ஸ்க்ரீனில் ஒரு இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும், அதாவது வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்க. அதோட வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், வீடியோ எடுத்து நானே சும்மா எனக்கு நானே போட்டு போனால் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன், எனக்கு நானே சும்மா ஜாலிக்கு பார்த்துக்கிட்டு இருப்பேன், நானே தம்பியோ சும்மா பேசிக்கிது அதோட சொல்லிட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்பில் எல்லோரும் வீடியோ போடலாம், இந்த கம்ப்யூட்டர் உள்ளவங்க மட்டும் வீடியோ போட தேவையில்ல, அந்த இருக்கு சொட்டை நீங்கள் பாருங்க சொட்டையை தெரிய விடுவோம், கம்ப்யூட்டர் உள்ளவங்க மட்டும் வீடியோ போட தேவையில்ல, ஃபோன் இருந்தாலே போதும் வீடியோ போடலாம்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, அப்புறம் அதை வச்சு தாங்க நான் வந்து அதுக்கப்புறம் அதை வச்சு தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். எடுத்தோடனே கேமிங் வித் தமிழ் சேனல் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி நிறைய சேனல் வச்சுருந்தேன், அப்சர் கேமருங்கிற பேரில் ஏகப்பட்ட சேனல் வச்சுருந்தேன். அப்புறம் ஏகப்பட்ட சேனல் வச்சுருந்தேன்னா அப்புறம் வந்து அந்த சேனல்லாம் ஓடலை பெருசாக, நான் கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த சேனல் எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் வந்து கேமிங் வித் தமிழ் சேனல் ஆரம்பிச்சு, அதில் தாங்க கன்சிஸ்டன்சியை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணேன். அதுக்கப்புறம் இடையில அப்புறம் அவ்வளோதாங்க சூப்பராக போணுச்சு, அதுக்கப்புறம் நல்லா போணுச்சு, ஸ்கேரிட்டிச்செல்லாம் எனக்கு ஓட ஆரம்பிச்சிச்சு, அதோட தான் எனக்கு வந்து வியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இடையில நான் பயங்கரமாக கன்சிஸ்டன்சி இழந்தேன், அதாவது வந்து நான் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டேன். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இழந்தேன் உடனே என்னோடய சேனல் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு மனசே சரியில்லைங்க, இதுதாங்க அப்பாடி எப்படியோ சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, இப்போ எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. அப்படியே கன்சிஸ்டன்சி ட்ராப் பண்ண உடனே அவ்வளோதாங்க என்னோடய சேனலே இன்ன வரையும் மொக்கையாக தான் இருக்குது. நான் எப்போ விட்டுட்டு போவேனே தெரியாதுங்க, திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவேன் வேணால் பாருங்கள், ஏன்னா வந்து இதில் டைம் வேஸ்ட் ஆகுது அதிகமாக, வந்து நான் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுவேன் ஆனால் கம்மியான வியூஸ் தான் போகுது, இப்போ பண்ணும் போது கடுப்பாக இருக்கும் என்னடா இது அப்படின்னு தோணும். சரி விடுங்க இதெல்லாம், ஐயோ யோடி போய் கிராண்ட் படை இதே கீயை மறந்துட்டேங்க, கிராண்ட் படை கீயை, கிராண்ட் படை கீ, ஐயோயோ அவன் சாவியை திருடிட்டு போயிட்டான்டா, இப்போ எப்படா நான் செக்யூரிட்டி அன்லாக் பண்ணுவேன், ஏண்டா ஏண்டா பேச்சு 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 பேச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்காம பாருங்க, என்ன தான் நான் சொல்கிறேன் வேற ஏவனா, என்ன தான் வேற யார், இது என்னதுரா பேலாக்கியா, ஓகே பேலாக்கி வச்சு, ஏ இது தேவைப்படுமே கீழே போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம போயிட்டு சீக்கிரம் போவோம். ஓகேங்க இது தாங்க கேமிங் வித் தமிழ் கதை, அவ்வளோதாங்க, இது கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்லிட்டேன், ஏன்னா பயங்கரமான அந்த நடுவில் அந்த கன்சிஸ்டன்சியாக இருந்தப்போ வந்து எனக்கு ஏன்னா கொரோனா டைமில் அதிகமாக நான் வீடியோ போட்டேன், ஏன்னா அப்போல்லாம் வந்து அதான் ஸ்கூல் இருக்காது அதனால் வீடியோ போட்டுட்டு, ஓகே இதை ஓப்பன் பண்ணு, ஓகேங்க அப்போ டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம், பேர்லாக்கி தான் அன்லாக் பண்ணியாச்சா, ஓகே இப்போ நம்ம மேலே போயிடலாம், அவ்வளோதாங்க இதாங்க கேமிங் வித் தமிழோட கதை. அதுக்கப்புறம் வந்து அதான் நான் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி எதுவாக இருந்தாலும் ஹீல் பண்ணும், ஸோ அதனால் கன்சிஸ்டன்சியை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியும் எஃபிஷியன்சியும் இருந்தால் போதும் நம்ம எதை வேணால் சாதிக்கலாங்க, உண்மையாக தான் சொல்கிறேன், என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகே யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள், அதை கன்சிஸ்டன்சியாக கடைசி வரையும் கன்சிஸ்டன்சியாக இருங்க, இடையில எப்பயும் விட்டுறாதீங்க. ஓகே சரி ஓகேங்க, எங்கேங்க கிளவி இன்னும் வரல, ஐயோ கிளம்ப வந்தால் நான் வந்து சாவி எடுத்துப்பேன், ஆனால் வந்து சாவி எடுக்க முடியாத நிலைமையில் நான் இப்போ இருக்கேன், ஏன்னா கிளம்ப வந்து உயிர் தப்பித்து போய் விட்டான். சரி ஓகே அந்த குழந்தையாவது போட்டு தருவோம், அந்த குழந்தை இருக்குமே, ஏன்னு ஒரு குழந்தை அந்த இருக்க பாருங்க திட்டு குழந்தை, இது எப்படி போட்டு தள்ளுற, ஐயோயோ கிளம்ப கிளவி வந்து அடிப்பாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம், காசா போனோமா பார்த்துப்போம், இப்போ வந்து போட்டு தள்ளுமேடே அடி வச்சு, வருது வருது வருது, அதுதான் சாப்பாடு சாப்பாடு வேணுமா, வரமாட்டேங்குதுங்க சிலிண்டர் அந்த சைல்டு தானே இது, இப்போ எப்படிங்க நான் போயிட்டு அடிக்கிறது, கிராணி வேற உயிரோடு வந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு பிரச்சனையாகிடும், நம்ம உயிரோடு இது வந்துருச்சே கிளை விடில் சொல்லுவான், ஐயோ இவ்வளோன்னு போடு தலை ஹெட்ஷாட்டு ஹெட்செட் ஆமாங்க. அப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயர் காலம் இருக்குது, ஆனால் ஃப்ரீ ஃபயரில் தாங்க என் சேனலே வந்து கன்சிஸ்டன்சி நான் இழந்தேன் சேனலில், ஃப்ரீ ஃபயர் அது வந்து பயங்கரமான அடிக்ஷன் ஆகிட்டேன் அந்த டைமில், ஆனால் ஜாலியாக தாங்க இருந்துச்சு, எல்லாம் என் தெரு பசங்க நல்லா விளாடுவோம், இப்போ தெரு நான் வீடு மாறிட்டேன் சே, அப்படியே வந்து சரியான அலோனாக இருக்கேன் நான்,
சரி ஓகே, இதெல்லாம் சொல்லி உங்கள்கிட்டயே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். கஷ்டப்படுத்தலை, இதெல்லாம் காமெடியாக இருக்கும். இந்த கதையை கேட்டால் என் கதையை கேட்டால் அவ்வளோதான் சொன்னால் புலம்பிக்கிட்டே இருப்பேன். சரி ஓகே, இந்த கிழமை எங்கள் ஆளை காணும், எங்கெங்கே ஆளை காணும், இந்த கிழமை அடிச்சிருவாங்க நம்மளை, தாங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி இந்த கிழமை வரத்துக்கட்டியும் கிழமை வந்திருப்பானே, ஒன்றும் வரல. சரி ஓகே, இந்த இருக்கான் கிழமை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா கேமராவில் பார்த்துக்கிட்டு இருக்கு. டேய் கிழவா சீக்கிரம் வாடா, உனக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து கிழவன் வந்துட்டானா இந்த இந்த குட்டி குஞ்சானை போட்டு தள்ளிடுவேன், இன்னும் கிழவன் வரமாட்டானே. வாடாடே கிழவா பார்த்துருப்பானே, என்னத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கணும். ஏ ஈவில்லன் கிழவா, ஈவில்லனோட கள்ள புருஷங்க இவன், போடு. ஓகே முதல்ல இதை எடுத்து போடே கிழவா, அந்த கீயை முதல்ல குறா, கீயை குறா கிழட்டு. கெட்ட வார்த்தை வருதுங்க, அதிகமாக பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். சரி எட்றா, இப்போ வெயிட்டு அந்த குட்டி குஞ்சா நான் போட்டு தள்ளிடுறேன். ஏய் குட்டி குஞ்சா இது இருக்கா பாருங்க போடு. ஏ என்ன ஒரு குத்து தான். ஓகே இப்போ வந்து அடுத்தது வந்து அவ்வளோதாங்க. இப்போ வந்து மேலே போயிட்டு என்ன பண்ணுறது, கடுப்பாக இருக்குது வீடியோவில் வச்சு கேம் விளாட்றதுக்கு கடுப்பாக இருக்குது. சரி ஓகே இப்போ என்ன எடுக்கலாம். ஆமாங்க, ஏங்க போயிட்டு செக்யூரிட்டி கீயை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். செக்யூரிட்டி கீயை போயிட்டு டக்குன்னு எடுப்போம். எங்கடா இங்கே தான். ஐயோ ஆ இந்த கடை, இந்த கடைக்கு சரி நம்ம சீக்கிரம் போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடலாம். சரி சீக்கிரம் போ போ போ. ஓகே ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேறு மேலே போவோமா. சரி ஏய் இது என்னதுடா, ஆமால மறந்துட்டேன், ஓ இந்த கேமரா. சரி ஓகே மேலே போயிடுவோம், மேலே போயிட்டு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். எதுவுமே இருக்காது. இது இல்லை ஸ்டேரிங் இருக்குமே, ஆ ஹேண்ட் வீல் இருக்குது பார்த்தீங்களா. எப்படியோ தப்பிக்க மாட்டேன், எதுக்கு தான் நீங்கள் பா தப்பிக்கிறேன்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் தப்பிக்க மாட்டேன், எல்லாம் ஸ்கில்லு கொஞ்சம் வேணும். இப்போலாம் அந்த ஸ்கில்லே இல்லை. இப்போ வந்து என்னென்னா வந்து நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தால் தான் இப்போ நல்லா தப்பிக்க முடியும். நான் சுத்தமாக ட்ரைனிங்கே இல்லாமல் இருக்கேன், டைம் இல்லை சுத்தமாக. அது மட்டும் இல்லை, நான் வேறு சேனல் எடை செகண்ட் சேனல் வச்சுருக்கேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு வேறு வீடியோ போடணுங்க. ஏய் எப்பட்றா இது வந்துச்சு, அடா பாவி. இது தெரியாமல் நான் வந்து அந்த துப்பாக்கியை வேறு தூக்கி போட்டேனே, இது எப்படிங்க வந்துச்சு. சென்ட்டுக்கு என்ன வேறு தூக்கி போட்டேங்க, மறந்துட்டு எங்கே போட்டேன்னு தெரிலையே. நான் நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து வீலை வச்சு தான் எடுக்கணும்னு நினச்சேன். இங்கே பாருங்க ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்து நம்ம கரண்ட்டை வேற கட் பண்ணணும். சரி ஓகே அதை பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா அந்த ஸ்டென்னு கண்ணுங்க இருக்குல்ல, ஸ்டென் கண்ணா அது. ஐயோ அங்கே போட்டேங்க, அது சரியான மென்டல்றானா சி. சரி ஓகே இப்போ இங்கே ஏதாவது இருக்குமா, என்ன தெரியாது. போட் கீ தே ஏண்டா, போட் கீயை வச்சு நான் என்னடா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. போட் கீடா இங்கே என்ன இருந்துச்சுடா, ஹெலிகாப்டர் கீ. எலே பேயில போவானுலா, எலே போ ஏதாவது வந்து தப்பிக்கிற மாதிரி கொடுங்கடா, எனக்கு தேவைப்படுற மாதிரி கொடுக்க மாட்டானுங்க. ஈ டோரை வச்சு லாக் பண்ணிடுவோமா கிழவனை கிழவியும். வாங்க செத்துருச்சு செத்துருச்சு, நீங்கள் கிழவனை கிழவியும் வாங்க லாக் பண்ணி விட்ருவோம். எங்கள் எந்த சைடு வரும்னு மறந்து பயமாக இருக்குது. இந்த இங்கே லாக் பண்ணிடுவோம், இங்கே தான் கரெக்டாக இருக்கும். ஓகே கிழவன் நிஸ் கிழவியும் வந்துகிட்டு இருக்கோம். ஓகே நம்ம இந்த வழியாக பூந்துக்கிட்டு போய் பார்ப்போம். அதுக்கிட்டே கிழவங்க எல்லாம் ஓடிடுவானுங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையில் போகிறோம், நம்ம அப்படி போகிறக்கிட்டேயும் போயிடுவானுங்க. கிழவி வா கிழவி வா கிழவி, கிழவன் எங்கள் கிழவனை கூப்பிடு, கிழவனை கூப்பிடு. ஏய் கிழவி கிழவனை கூப்பிடு, ஆ இங்கே பாரு இங்கே பாருங்க விளாடுவோமா. ஈவினா ஈவினா கிராணியா, ஈவினா கிராணியா. ஐயோ ஏ கிழவி அடி கிழட்டு கிழவி, ஏமாற்றி அடிச்சிருச்சிங்க. சரி ஓகே டோர் லாக்கை ட்ரை பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். எத்தனை டே 4 வந்துருச்சா, டே 4. சரி ஓகே இப்போ வந்து அடுத்து பாவங்க வந்து இன்னொன்று சொல்லு நினச்சேன், நான் ஒரு மாதத்தை விட்டு தாண்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் சேனலில். அது 30 வீடியோ போட்டு நான் கிளம்பலான்ட்ருக்கேன். ஓகே இத்தனை நம்ம வந்து ரொம்ப கேம் விளாண்டோம், இதுக்கு மேலே கேம் விளாட்றதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை, கேம் விளாட்றதுக்கு விருப்பம் இல்லைங்க. ஆமாங்க நான் வேறு கண்டென்ட் பக்கம் போயிட்டேன், அதாவது வந்து என் படிப்பு சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டில் இருக்கேன். நான் இப்போ அது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்,
ஆனால் எவன்ட்டையும் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாதுங்க, நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேனா? மேபி ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ரீச் ஆனதுக்கப்புறம். நல்லா ரீச் ஆகணும் அது. ஏய் இல்லைடா, சி எதுவுமே இல்லையடா. டே என்னத்தரா, என்னடா ஏய் இந்த கிளாக் ஓப்பன் பண்ணலாமல்? ஓகே எதுவும் இல்லை, சூப்பரு, ரைட்டு. ஏச்சா கடுப்பாக இருக்குடா, என்னடா இது செக்யூரிட்டிக்கு அன்லாக் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஏ குரோபார் இருந்துச்சுடா, போடுறா. ஐயோயோ கிளம்பும் கிளம்பும் கிளம்ப பார்த்துறான்டா, ஓடுறா. குரோபார் எங்கே தெரியுமா இருந்துச்சு? அந்த இதுக்கிட்ட இருந்துச்சுங்க. ஆ சரி, கிளம்பி வந்தால் சோழி முடிஞ்சிடும். குரோபார் வந்து அங்கே எங்கே இருந்துச்சு? மேலே. ஐயோயோ கிளவி கரெக்டாக ஒரேடி பாருங்க, கிளவி பண்ணுறா அட்டூழியத்தை. சரி இந்த ஃபோட்டோவை தள்ளி விட்டு ஓடிடுவோம், நம்ம அப்படியே ஓடிடும். இந்த பக்கம் கிளவி வராது, மேக்ஸிமம் வராது. ஆ ஓகே, இப்போ நம்ம மேலே போயிடலாம். ஓடு ஓடு ஓடு, வேகமாக ஓடு. ஓகேங்க, இங்கே ஏதாவது இருக்கா? ஆ பிரெஞ்சு இருக்குடா, அப்போனா வந்து அந்த ஆக்சஸ் பண்ணிடலாம். எதை தெரியுமா? அதான் அதை, அதாவது வந்து அந்த சிலிண்டர்னா பொம்மை, அதை ஆக்சஸ் சிலிண்டர்னா சிலிண்டர்னா அந்த சைல்டு குட்டி குஞ்சாவை ஆக்சஸ் பண்ணி அங்கேருந்து ஏதாவது எடுத்துக்கலாம். முதல்ல இந்த க்ரௌபர் எடுப்போம். ஐயோ இப்போ நான் சவுண்டு போட்டதுனால கிராணி அங்கே வந்துட்டுருக்கோம். சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், சீக்கிரம் போ. ஓகே இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு ஆ பார்த்துரு. ஆ இல்லை இல்லை வரல, சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ, இதை ஓப்பன் பண்ணுவோம். என்னதுடா போடு, சூப்பர், எடுத்துகிட்டு மேலே போ. மேலே போயிட்டு ஏதாவது ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இல்லை இல்லை, அந்த சிலிண்டர் நெக்ஸ் இருக்கும், அதை போயிட்டு நம்ம. என்னடா ஐயோயோ கருமுண்டா, இதுக்கு அது தேவைப்படும். சரி ஓகே, கரண்ட்டையாவது கட் பண்ணி விட்றேன் வந்ததுக்கு. கிளவி வந்துக்கிட்டு இருக்கு, நினச்சேன்டா. கிளவி வாட்டிங்க திருட்டு கிளவி, யூ டேக் யூ ஷாப்பியே. இதெல்லாம் நான் 2021 வந்து க்ரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்த காலங்க. ஐயோ கட் பண்ணாமல் விட்டேனே. சரி ஒரு கிளவி வந்துருச்சு, அவரை பார்த்துப்போம், இங்கே போட்டு போவோம். இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த கிளை. ஐயோயோ எனக்கு மேலே தாங்க ஃபுல் வேலை இருக்குது. சே கடைசியில் பார்த்தா அந்த கிளவன் மேலே இருக்கான், கிளவே கீழே வந்துடுது. ரெண்டு பேரும் நல்லா பிளானோட தான் இருக்கானுங்க. கிளவன் வந்துக்கிட்டு இருப்பான், அப்போ எனக்கு தெரியும். இப்போ நான் அடி வாங்கி சாவ போகிறேன், எதுக்கு மேலே போகிறேனே தெரிலடா. கட் பண்ணிவிடு கட் பண்ணிவிடு. ஓகே நைஸ். இப்போ வந்து இப்போ நம்ம வந்து அது அங்கே என்ன இருந்துச்சுன்னா இது க்ரௌபர் நம்ம எடுத்துக்கலாம். கிளவன் வந்து செக்யூரிட்டி கேமராவில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான், டிங் டிங் டிங்னு சவுண்டு வருது. கன்ஃபார்ம் செக்யூரிட்டி கேமராவில் தான் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து கீழே போயிட்டு அந்த இதை எடுப்போம். என்ன தெரியுமா? இந்த இருக்கு பாருங்கள், இதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் ஏ இல்லை ஏழை, இப்படி பண்ணுற பைத்தியகாரம். கெட்டை வார்த்தை பேச வருது, ஆபாசம் தவிர்க்க வேண்டும். சரி இப்போ கிளவி எங்கங்க? கிளவி எங்கே இருக்க? சரி நான் மேலே போயிடுவா, மேலே போனால் நீ வந்து அடிப்ப, எதுக்கு தேவையில்லாத வேலைகள். எங்கடா கிளவி இருக்கணும்? கிளவன் அங்கே தான் உட்காந்து ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான், இல்லை கேமராவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் கிளவனை. கிளவி வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே கிளவனும் ரிலீஸுடு. ஓகே வரட்டா. ஓகே ஓடுறா ஓடுறா ஓடுறா, வேமா ஓடுறா வேமா ஓடுறா. இப்போ டக்கு டக்குன்னு மேலே போகிறோம், டக்கு டக்குன்னு இங்கே கிளம்ப வந்து படிக்க போகிறான். மண் தலையிலே தாங்க போகிறான் பாருங்க இப்போ. ஓகே கிளம்ப வரல, இப்போ வந்து என்னமோ எடுக்க வந்தேன், மறந்துட்டேன் மறந்துட்டேன், சத்தியமாக ஏதோ மறந்துட்டேன், ஏதோ எடுக்க பிரெஞ்சு எடுக்க வந்தேன். ஐயோயோ கிளம்பண்டோ ஓடுறா. உமால யாருக்கிட்ட? ஹே கிளம்பனாவது மயிராவது, இங்கே பாருங்க கண்ணு போட்டேங்க அவனுக்கு. சிலுவை சிம்பிளை போட்டு அணைஞ்சிட்டு இருக்கான். ஓகே இப்போ நம்ம வந்து பிரெஞ்ச் எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுவோம். ஏ கலெக்டு பயல போடா க போட்டேன் எறா எறா. ஓகே இப்போ நம்ம கீழே போயிட்டு நம்ம சிலிண்டர் நான் அக்கா போய் பார்த்துட்டு வருவோம். எல்லாத்தையும் தள்ளி விட்டு அப்படியே போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும்.
ஓரா கைப்புள்ள ஆ கேமை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையும் முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கீ மட்டும் கிடச்சா நம்ம தப்பிச்சிடலாம். என்னைக்கு தெரியுமா ஏங்க, தப்பிக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்லையே தப்பிச்சிரும் போல இருக்கு. சூப்பர், சரி ஓகே ஓகே. இப்போ வெயிட்டு, நம்ம மாஸ்டர் கீ இருந்தால் தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சுத்தமாக நான் ட்ரைனிங் இல்லை ரொம்ப நாளுக்கு. ஆடா இது எப்படா உயிரோட வந்துச்சு? இப்போ நான் எங்கே போட்டேன் அந்த கன்னை, எங்கே போட்டேன்னு தெரில. இது எப்படி உயிரோட வந்துச்சு? சரி ஓகே, இதுக்கு சிக்கனை தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் சாவடிச்சிட்டேன் தான், எப்படி உயிரோட வந்துச்சு? கமெண்ட்டை போடுங்க, எப்படி இது வந்துச்சுன்னு தெரில. எலவோ எடுத்தது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டை போடுங்க. சரி ஓகே, இப்போ நான் போயிட்டு சிக்கனை போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். சிக்கன் சிக்கன் இப்படி சாப்பாடை வச்சோன்னு வைங்களேன், அது வந்து ஏமாந்துடும். சோறு சோறு சோறுன்னு போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு கடைசியில் வந்து கிராணி சொன்ன வேலையை மறந்துடும். பார்த்தியா கிராணி வந்து திறமை உள்ட்டு அழகாக போட்டிருக்கு, கரெக்டான இடத்துல சிக்கன் இருந்திருக்கு. மீட் இதை எடுத்துகிட்டு போயிட்டு, ஐயோ இந்த சீர் போனால் கிளவி வந்துடும் நம்ம அப்படிங்கி தள்ளி விட்டு போயிடும். ஓகே அப்படி இந்த இதையும் ஒரு தள்ளி விட்டு போயிடும். இப்போ வந்து கிளவி வராது. ஓகே கிளவி வந்துடும். ஓகே இப்போ கிளம்ப வந்துச்சு தான் போயிருக்கான், போயிட்டுருக்கான். ஓகே இப்போ டக்குன்னு போயிட்டு நாம் போயிட்டு அதை வச்சுருவோம். ஓகே இப்போ இது இது இல்லை. ஓகே இப்போ இதான் டைமு. ஓ வைடா, ஏ சாப்பாடு வா வா வா. சோறு சோறு சோறுனா உடனே வந்துடுவேன். நீ என்னடா வச்சுருக்கீங்க, சேஃப் கீயா? சூப்பர்ரா. அப்போ சேஃப் கீயில் தான். ஐயோ அது வந்துருச்சுடா, கடிச்சிருச்சுடா அம்மாவில். எப்பட்றா டக்குன்னு எடுத்துருவோம் ஒன்றுமோ. ஏய் கிளவி 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 விட்டு கிளவி. ஏன் கிளவி இப்படி பண்ணுற? நம்மெல்லாம் ஒரே இது, நமக்குள்ளே இதுக்கு இப்படிலாம் அடிச்சிக்கிறோம். எனக்கு மாஸ்டர் கீ மட்டும் கொடுத்தினா எஸ்கேப் ஆயிடுவேன். இந்த லாஸ்ட் டே நான் சொன்னேன்னா எஸ்கேப் ஆக மாட்டேன்னு. மாஸ்டர் கீ மட்டும் இருந்தால் எஸ்கேப் ஆகிருக்கலாம், பட் இருந்தால் என்ன பண்ணுறது? மாஸ்டர் கீக்கு வந்து கொடுத்து வைக்கல, கடவுள் எழுதுனது நடந்துருச்சு. சரி ஈவில் நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து பண்ண முடில. போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா செம க்ரிஞ்சாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது வந்து நானே இல்லை, என்ன நானே கஷ்டப்படுத்திக்கிட்டு அதெல்லாம் பேசுனேங்க. உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல். ஐயோ இதுக்கு என்னடா வேணும்? குரோபர் வேணுமாடா அதுக்கு? என்னடா அதெல்லாம் சொல்லவே இல்லை. கம்மாள் அடிச்சிட்டான்டா, ஓடுறா யாருக்கிட்டா, ஓடு 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 ஓடு. இப்போ வந்து கிழட்டுக்கு கிளவி வேறு மேலே இருக்குமே. சரி அடி வாங்கி சாவோம், இதுக்கு மேலே கேம் விளையாட முடியல, கடுப்பார். ஐயோ இப்போ வந்து எனக்கு சிக்கன் வேணுமே. சிக்கன் எங்கடா போய் தேடுவானா இவன் வார? என்னடா கிளவி இல்லைல? இல்லை இல்லை. இதே கிழமை நான் என்ன ஏதோ நான் பொண்ணு மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் போடா. இப்போ நான் வந்து சிக்கன் எனக்கு வேணும். சிக்கன் எங்கன்னு தெரியாது, சிக்கனுக்கு நான் எங்கே போவேன்டாடி. சிக்கனை கொடுங்கடா. ஐயோ யோ கிளவி வரடா, ஓடுறா. இப்போ கிளம்ப. ஐயோயோ குடும்பத்தோடு வந்து துரத்துறானுல, என்னத்தை சொல்ல. சரி ஓகே சிக்கனை போய்ட்டு மேலே எடுத்துருவோம். சிக்கன் வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். அந்த பாருங்கள் மினி மினிக்கு எதுவும் சொன்னா, இது அன்லிமிட்டெட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து அவுட் ஆகணும்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். இப்போ என்ன இது அஞ்சாவது நாள், இப்போ ஒழுங்காக அதை யூட்டிலைஸ் பண்ணி விளாடணும். ஸோ அதனால் வந்து நான் அவ்வளோ பேச மாட்டேன் இப்போதைக்கு. நான் வந்து கொஞ்சம் ஐயோயோ பொண்ணை கிளவி. நீ கிளவி இங்கே பாரு, நான் இங்கே இருக்கேன், வா வா வந்து என்ன பிடி வா வா. இந்த கன்னு ஸ்டென்னு கன்னு மொட்டை இருந்துச்சு, அதுங்க சொட்டைய போ. ஏ சொட்டை எவா சொட்டை, ஏன் சொட்டை? கண்ணு தெரியாத மாதிரி என்னை அடிக்குது அப்படியே. இப்போ மொட்டை என்கிட்ட இரு இருந்துச்சுன்னுவங்களேன், இந்நேரத்துக்கு அறுத்துருப்பேங்க. ஐயோயோ பியோனா வேற. ஐயோயோ கிளவி, ஏன் கிளவி இப்படி பண்ணுற? ஒழுங்காக எனக்கு ஆபாசம் தவிர்க்கணும் கிளவி. ஒழுங்கு மரியாதை என்ன துரத்து கிளவி. சும்மா என் பின்னாடி கிளம்ப என்னன்னா கேயா இருப்போம் போல, பின்னாடியே வருவான். இவது பின்னாடி வரமாட்டேது. ஏ வா 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 தின்னு தின்னு தொலை. உனக்கெல்லாம் என்னென்ன பண்ண வேண்டியது பாரு, சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு ஓடணும் இப்போ.
எவனும் இல்லை, இதுதான் நேரம் பார்த்தீங்களா. இது பியோனை வாசிக்கிறதுக்கு அங்கேருந்து வருதுங்க. இது கிளம்ப என்ன சு ஆளை காணும் ரொம்ப நேரமா. என்னடா கேஸ் எல்லாம் என்னை போய்ட்டு கொடுத்துருக்கீங்க லூசு. அடா புண்ணு, நான் சாவ போகிறேன்டா, சாவடுறா அடியே கிளம்ப அடுறா. சரி ஓகே, திறந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க? ஓ ரிவேஞ்சா, நான் பண்ணேன் அதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. பண்ணுங்கடா பண்ணுங்கடா, எத்தனை பேராக ரிவேஞ்சு பண்ணுவீங்க? பண்ணுங்கள், பண்ணிட்டு போ, நீயும் ஒரு ஆள் அதில் பண்ணுறா.